இது நேச்சுரல் டெத் இல்ல மர்டர், இது கால்ஸ் பட வசனமா இல்ல சித்ரா வாழ்க்கையா? இது நேச்சுரல் டெத் இல்ல கண்டிப்பா மர்டர் தான் என்று சொல்லும் கால்ஸ் பட ட்ரெய்லரை பார்த்து விஜே சித்ராவின் ரசிகர்கள் கலங்கியுள்ளனர். டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக தன் கெரியரை துவங்கி தொலைக்காட்சி தொடர்கள் மூலம் நடிகையானார் சித்ரா. சின்ன திரையை அடுத்து பெரிய திரையில் ஹீரோயினாக வேண்டும் என்று கனவு கண்டார். அப்பொழுதுதான் அவரை தேடி கால்ஸ் பட வாய்ப்பு வந்தது. கால் சென்டரில் வேலை செய்யும் ஹீரோயின் ஒர்க் பிரஷரால் படும் பாட்டை காட்டும் படம். சபரிஷ் இயக்கியுள்ள கால்ஸ் படம் விரைவில் ரிலீஸ் ஆகவிருக்கிறது. முன்னதாக சித்ராவிடம் சபரிஷ் கதை சொன்னபோது முழுவதுமாக கேட்காமல் நான் படத்தில் பார்த்து கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் படம் ரிலீஸ் ஆவதற்குள் சித்ரா தற்கொலை செய்து கொண்டார். அதுவும் கால்ஸ் படத்தில் நடிக்க வாங்கிய நைட்டியை அணிந்து தற்கொலை செய்து கொண்டார் சித்ரா. ஆசை ஆசையாக அந்த நைட்டியை கேட்டு வாங்கி சென்றார் சித்ரா. இறந்தபோது அவர் கால்ஸ் பட நைட்டியை அணிந்திருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தோம் என்றார் சபரிஷ். இந்நிலையில் கால்ஸ் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. இந்த உலகத்துல நானும் பல கனவுகளுடன் பிறந்திருக்கேன், எனக்கும் சில ஆசைகள் தேவைகள்லாம் இருக்கு, அது யாருக்குமே புரியல என்று சித்ரா அழுவதுடன் ட்ரெய்லர் துவங்குகிறது. இந்த நாள் மட்டும் என் வாழ்க்கையில் வரலன்னா நானும் இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷியா வாழ்ந்திருப்பேனோ என்னவோ, அந்த பிரபஞ்சத்துக்கு தான் வெளிச்சம் என்று கூறி சித்ரா கதறுவதுடன் ட்ரெய்லர் முடிகிறது. ட்ரெய்லர் முழுக்க சித்ரா கஷ்டப்படுவது போன்றுதான் காட்டியிருக்கிறார்கள். அதிலும் ஒரு நேச்சுரல் டெத் இல்லை கண்டிப்பா மர்டர் தான் ட்ரெய்லரில் வினோதினி சொல்வது சித்ராவின் நிஜ வாழ்க்கையை குறிப்பது போன்று இருக்கிறது என்கிறார்கள் ரசிகர்கள். சித்ராவின் மரணம் தற்கொலை அல்ல கொலை என்று அவரின் பெற்றோர் தோழிகள் ரசிகர்கள் கூறி வருகிறார்கள். இந்நிலையில் கால்ஸ் பட வசனத்தை கேட்டால் சித்ராவின் நிஜ வாழ்க்கை தான் பலருக்கும் நினைவுக்கு வருகிறது. ட்ரெய்லர் வெளியாகி இருக்கிறது, நல்லா நடிச்சிருக்கீங்க, ஆனால் அதை பார்க்க நீங்கள் இல்லாமல் போய்விட்டீர்களே சித்து என்று ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர்.